நேற்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் விதியின்படி நடந்து கொண்டால் சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கின்றனர் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை. இதை 56 விதியின் கீழ் எடுத்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கேட்டோம். இன்றைய தினம் அனுமதி மறுத்துவிட்டார். ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு இருந்து பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை விதிக்கு உட்பட்டு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை கருதி நான்கு பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுக்கு அந்த அனுமதியை மறுப்பது வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்ததுடைய எண்ணிக்கை 60 அதிகரித்து விட்டது. நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. சிகிச்சை பெறவுடைய எண்ணிக்கை 150 மேற்பட்டவர் இருக்கின்றார்கள். பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை, பார்வை இழப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை கூட மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள். வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை, மக்களுடைய பிரச்சனை அணுகவில்லை. எதிர்கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது. இன்றைக்கு நாடே பதறிப்போயிருக்கின்றது, நெஞ்சம் பதறுகிறது. பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனையை கூட இந்த அவையிலே எடுத்து விவாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பாடுபட முடியும்? என்னுடைய தலைவர்கள் இருந்தபோதெல்லாம் கருப்பு சட்டை போட்டுட்டு போனாங்களே, நாட்டு மக்களுக்கு அவர் தரவில் தான் இருப்பு தான் கண்ணுக்கு தெரியுது. சாதாரண மக்கள் இருந்தது கண்ணுக்கு தெரியல. இவர்கள் தலைவர்கள் இருந்தால் கருப்பு சட்டை போட்டுட்டு போவாங்க ஊர்வலமாக. அவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தருடைய பிரச்சனை குறித்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பேசுவதை தவிர்க்கிறார்கள். இதுதான் 56 விதியில் இருக்குல்ல, அனுமதிக்கு வேணும் தானே? இல்லை மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லையில்ல, ஏன் அஞ்சுக்கிறாங்க? ஏன் அனுமதி கொடுங்க. நேற்று இதெல்லாம் கேள்வி நேரத்தின் போது பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ரைட்? கேள்வி நேரத்தின் போது எங்களை வெளியேற்றிட்டு முதலமைச்சர் எப்படி 15 அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம்? ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா? நாங்கள் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு அதை பற்றி பேசுவது, நாங்கள் அவையில் உள்ளே இருந்து கொண்டு விதியின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டால் மறுக்கிறாங்க, பதில் சொல்ல மறுக்கிறாங்க. இதுதான் நடக்கிற உண்மை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய குரலை எதிர்க்கச் சென்ற முறையில் நாங்கள் எழுப்புகிறோம். எங்களுடைய குரல் வழியை இந்த அரசு நிற்கின்றது. ஒரு ஜனநாயக படுகொலையை இப்பொழுது பார்க்கப்படுகிறது. மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன். ஆக மக்களுடைய பிரச்சனையை அணுகாத அரசு நிலைத்ததாக வரலாறு கிடையாது என்பதை தெரிவிக்கிறேன்.